நம்ம வந்து நைட் இங்கே வந்ததில் வந்து பார்த்துருப்பீங்க, வந்துட்டு ரூம் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுட்டு வந்து தூங்கியாச்சு. இப்போ காலையில் வந்து எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா 4:30 இருக்குங்க. 4:30 எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு போனோம். ஸோ எக்ஸசைஸ் உடற்பயிற்சிக்கு அது எவ்வளோ நேரங்களா? கரெக்டாக 1 மணி நேரம் இருக்குங்க. 1 மணி நேரம் அதுக்கப்புறம் தீப பயிற்சி, காமன் நேரங்களா? காமன் நேரம். இப்போ எங்கே போயிட்டு இருக்கிறீங்கன்னா மணிமன்றத்துக்கு வந்து தவசாயை வந்து போயிட்டு இருக்கிறோம். மலை அடிவாரத்தில் இருக்க ஏன்னு இப்படி சாக்காய் நின்றுருக்காருங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ கரெக்டாக எங்கே போயிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தம்ப்நெயிலே வந்து போட்டிருப்பேன், இல்லைன்னா என்னங்கிற விஷயத்தை வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம கரெக்டாக எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது யோகா யார்கிட்ட இருந்து வந்துச்சோ, ஸோ யோகா என்ன சொல்கிறது, யோகாவில் யார் வந்து ரொம்ப பேர் போனவங்களோ ஸோ அவங்கள வந்து பார்க்க தான் வந்து போகிறோம். எங்கன்னா ஆலியார். ஸோ ஆலியார் அறிவு திருக்கோயில் தான் வந்து போகிறோம். ஸோ நான் எதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக போக வந்து பிளாகில் வந்து கன்யூ பண்ணுறேன். ஸோ நம்ம கரெக்டாக வந்து நம்ம மாயாவில் தான் வந்து போயிட்டுருக்குறோம். எஸ், யமஹா R3 ஒரு சம்பவம். என்ன சம்பவம்னு வந்து சொல்கிறேன். ஸோ நான் கரெக்டாக வீட்டில் இருந்தேன், எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன். ஆனால் எக்ஸாம் வந்து எப்போவுமே வந்து சொல்ல, திடீர்னு வந்து கால் பண்ணி ஒரு 4 மணிக்கு நீ 6 மணிக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கேருந்து அவசர அவசரமாக வந்து போயிட்டுருக்கிறேன். டைம் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா 5:30 மேலே ஆச்சு. பார்க்கலாம், 8 மணிக்கு உள்ளே இருந்தால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேம் வந்து கால் பண்ணி சொன்னாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ ஸ்லோவாகவே போயிட்டு வந்து ரீச் ஆயிடுவேன்னு சொல்லி நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோ நல்லாயிருக்கு, ஏன்னா அறிவுத்திரு கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து அவ்வளோ கொடுத்து வச்சிருக்கோன்னு. ஸோ என்னென்ன ஸ்பெஷல் அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன் அப்படியே சன்செட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:52 ஆச்சு. இப்போவே 6 மணி ஆச்சு, 8 மணிக்கு உள்ளே இருக்கோன்னு சொன்னாங்க. கரெக்டாக இங்கேருந்து ஒரு 130 கிலோமீட்டர் வருது ஆலியாரு. சீக்கிரம் போய் ரீச் ஆயிரும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். எங்கேயுமே வந்து நிற்க போகிறது கிடையாது. 90 to 100 வந்து ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ண போகிறேன். அதாவது ஆவரேஜாக ஸ்பீடு வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 90 மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டர் வந்து கிராஸ் ஆயிடுவீங்க. ஸோ இந்த இடத்துக்கு பேர் இப்போ தான் சாவுக்கட்டு பாளையம். கேன் யூ சி தட்? வா, ஐயோ, இங்கே வந்து 2-3 ஸ்பீட் பிரேக் இருக்குது. பேக் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா கூட கட்டில, அவசர அவசரத்தில் பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்லாம் நின்று போகணும், இல்லைன்னா அந்த பேக்கு கழுண்டே விழுந்துடும். இதுவே நம்ம வந்து தம்பி 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 இதுவே நம்ம வந்து டெயில் பேக்கை வந்து கட்டியிருந்தா வச்சுங்களேன், ஸோ என்ன பண்ணாலும் விழுகாது. நம்ம வந்து வேகத்தலையில் கூட பறக்க விடலாம். அதுதான் டெயில் பேக்கோட அட்வான்டேஜ். ஆலியார் அறிவித்திருக்கோயில் என்னது ஸ்பெஷல்னு சொல்கிறேன். ஸோ வேதாத்ரி மகரிஷி இருக்காருல்ல, ஸோ அவர் தான் வந்து இந்த யோகாலேயே ரொம்ப பேர் போனவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சமாதியே வந்து அங்கே தான் அறிவித்திருக்கோயிலே வந்துருக்குது. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா யோகாலேயே தன்னோட உயிரவே உடல்லிருந்து வெளியே கொண்டு போயிட்டு மறுபடியும் உடலுக்கே கொண்டு வந்தவர் அவருங்க. ஸோ வேறு லெவலில் வந்து யோகா பண்ணி அதுவும் இல்லாத அதில் எவ்வளோ பலனடைஞ்சு மக்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி வந்து பண்ணிட்டு போயிருக்காரு. நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறது அதே மாதிரி தான், யோகா BSc யோகா 3rd year 3rd degree பண்ணிகிட்ருக்கிறேன். என்னோடய 3rd degree இப்போ ஃபைனல் இயர் ஃபைனல் செம்மு. அதுக்கு PCP கிளாஸ், பர்சனல் கண்டக்டிங் ட்ரைனிங் அப்படி தான் வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மாதிரி. அதுக்கப்புறம் தியரி வந்து நெக்ஸ்ட் வீக் வருது. மேபி அது வந்து சென்னையில் கூட போடுவாங்க. அது வந்து நம்ம பைக்கில் வந்து போனோம்னா அதிகமாக ஃபியூயில் அடிக்கணும் இந்த பைக்கு. அதில் வந்து நம்ம பஸ்லேயே வந்து போய்க்கலாம். ஓகே, நம்ம பெட்ரோல் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. இப்போ கொஞ்சம் தூரத்தில் போனோம்னா கூட்டப்பள்ளி அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு முன்னாடி வந்து இந்தியன் ஆயில் இருக்குது. அங்கே போய் பெட்ரோல் ஃபில்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பலாங்க. வர வழியில் ஒரு இந்தியன் ஆயில் இருந்துச்சு. ஓ நைஸ், வரவழியில் ஒரு இந்தியன் ஆயில் இருந்துச்சா? அங்கே போயிட்டு ஒரு 100 ரூபாய்க்கு மட்டும் அடிச்சுட்டு, சரி நயாரா அங்கே இருக்கிறது தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 பெட்ரோல் இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 101 ரூபா தான், மற்ற பக்கம் 103 ரூபா. அது மூலம் இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் 650 இங்கே அடிச்சிருக்கேன். ஸோ அதனால் இங்கே வந்தாச்சுப்பா. ஒரு 400க்கு மறுபடியும் இங்கே போடுவோம். இங்கே நயாரால 101 ரூபாய்ங்களா? மற்ற பக்கம் 103 ரூபாய்ங்க. சரி, ஓ ஓகே ஓகேண்ணா. இந்த டென்சிட்டி பெட்ரோலில் எப்போ எவ்வளோண்ணா இருக்கணும்? சரி, நார்மலாக இதுதான் நார்மலுங்களா? இது கம்மியாக போகக்கூடாதுங்களா? ஓகேண்ணா. டீசல்னா? டீசல் 825. ஓகே ஓகேண்ணா.
தேங்க்ஸ்ண்ணா. ஸோ இங்கே வந்து அவ்வளோதான். இனி நேராக அவினாசி, அவினாசியிலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பல்லடம், நெகமம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுல்தான்பேட்டை, பொள்ளாச்சி, ஆலியார். கிட்டத்தட்ட 8 மணிக்கு ஆயிரும், பார்க்கலாம். காய்ஸ், அவினாசியை தாண்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸ் பிரிட்ஜு கீழே இருக்கும். இது வந்து பல்லடம் போகிற ரோடு. இந்த ரவுண்டான தாண்டி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து போனோம்னா ஸ்ட்ரெயிட் ஒரே ரோடு. ஐயோ, அது என்னமோ ஊர் இடையில வரும். அந்த ஊரை தாண்டி அப்படியே வந்து போனோம்னா பல்லடம். அந்த ஊர் பேர் கூட என்னமோ மால் ஆரம்பிக்குங்க, மங்கம்மம்மா, மங்களம், கரெக்டு. மங்களத்தை தாண்டி பல்லடம், ஸ்ட்ரெயிட் ஒரே ரூட்டு தான். சாமி ஆண்டவா, இந்த ரூட்டு நல்லாயிருக்கோனே. ஏன்னா எனக்கு இருட்டில் பிடிக்காத விஷயம் என்னென்னா, இப்போது இந்த பள்ளம் தான் கொண்டு போய் தெரியாமல் விட்டோம்னா ரிம்முகெல்லாம் பெண்ட் ஆயிரும். நம்ம 49 பைக்கிங் அதை பார்த்து என் மனசே போச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாள் கிளாஸு, அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து எக்ஸாமு, ப்ராக்டிக்கலு. எங்கள் அப்பா அப்போவே சொன்னார், தட் ரோட் இஸ் வெரி பிஸி, பி கேர்ஃபுல் அப்படின்னாரு. எந்த ரோடு? இந்த ரோடு தான் பங்களம் டு பல்லட ரோடு. அதுக்கப்புறம் வந்து பல்லடத்துலேருந்து பொள்ளாச்சி ரோடு, எல்லாம் அதேமாதிரி தான் பிஸியாக இருக்குது ஈவினிங் டைமில். அப்பா, இந்த ரோடெல்லாம் பார்த்தாது, இன்னுமே இது வந்து 4 ட்ராக் பண்ணால் தான் நல்லாயிருக்குன்னு நம்புகிறேன். ஐயோ, இங்கே போகிறாங்க, அங்கே வராங்க, ஆப்போசிட்டில் வருது, இதெல்லாம் கம்மிங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இடிச்சு தூக்கிட்டு போயிட்டுருப்பாங்க என்னைய, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து போயிட்டுருக்கிறேன். அண்ணா இருங்க இருங்க, பாருங்க தாய், அவங்க வாட்டுக்கு காசு ஆகிறாங்க. என்னமோ அவங்க அவங்க வீட்டோட ரோடு மாதிரி, நம்ம தான் பார்த்து போய்க்கோனே. இதில் ஒரு ஹைலைட் என்னன்னா, எந்த பைக் போய் பெருசாக முட்டுதோ, எது பெருசாக போய் அவங்க மேலே முட்டுதோ, எந்த பொருள் வந்து அதிகமாக சேதாரமாகுது அப்படியெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. என்ன பொருள் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க மேலே தான் வந்து குத்தம் சொல்லுவாங்க. அதனால் பார்த்துருந்துங்கப்பா. இங்கே 6:29 ஆச்சு, இன்னும் வந்து நான் பல்லடம் கூட ரீச் பண்ணல. இப்போ தான் மங்களத்தை தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர் ஐ கிராஸ்டு, ஐ திங்க். பி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடம் வந்து ரீச் ஆகியாச்சு. இப்போ வந்து பல்லடத்துலேருந்து கரெக்டாக பொள்ளாச்சிக்கு 60 கிலோமீட்டர்னு வந்து போட்டிருக்குது. இப்போ நான் வீட்டிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்துருக்கிறேன், 64 கிலோமீட்டர் வந்துருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில். ஓகே, சிக்னல் எடுத்து விட்டாங்கன்னா டப்பு டப்புன்னு வந்து போயிடலாம். இன்னும் 13 செகண்ட் இருக்குது. இந்த ரோடு மட்டும் நல்லா இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த ரோட்டில் வரவங்களுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுறேன். எங்கேன்னா நம்ம இந்த ரோடுங்க, அவினாசியிலிருந்து நம்ம பல்லடம் வர வரைக்கும் 70% ஓகே, 30% தான் கொஞ்சம் சரியில்லை. அது இந்த பெரிய பெரிய குழியெல்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. சின்ன சின்ன குழி, அப்புறம் திடீர் திடீர்னு இதெல்லாம் இருக்குது, அதுதான் வந்து பார்த்துங்க. அந்த டேர்னிங்ஸு, வேகத்துல எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்கிற கார் முதற்கொண்டு நீங்கள் வந்து போனீங்கன்னா அடிச்சிடும். அதனால் பார்த்து சேஃபாக போயிங்க. இந்த ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பொள்ளாச்சி போனதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன். இந்த ரோட்டில் எங்கேயாச்சும் நிப்பாட்டி தண்ணி கிண்ணி குடிக்கலான்னு பார்க்குறேன், ஆனால் லேட் ஆயிடுச்சா, ஒரு அட்டனன்ஸை வந்து போட்டலான்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாத நான் இன்னும் அருவி திருக்கோயிலுக்கு வந்து போனதில்லை. ஏன்னா அவ்வளோ அங்கே வைப் ஆகும், செம்மையான ஒரு எனர்ஜி ஆகும். உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு வந்து போனால் எப்படி உங்களுக்கு ஒரு வைப் ஆகும், எப்படின்னா எல்லாமே பிறவி பலனே வந்து அடைஞ்ச மாதிரி, இதுக்கு மேலே எதுவுமே வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகும். ஸோ அந்த வைப்பு, நான் இன்னும் போனதில்லை அப்படியெல்லாம் வந்து சொல்லிக்கிறாங்க, ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அதனால தான் எங்கேயும் நிற்காமல் நான் ஸ்டாப்பாக வந்து போயிட்டுருக்குறேன்னா பார்த்தீங்களா. ஆ, ரோடு நல்லா தான் இருக்குது, இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுக்கு மனசு வரல. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சீனரி, ரெண்டு பக்கம் ஃபுல்லாக தென்னை மரம், ஒரு இடத்துல கூட மிஸ் ஆகலைங்க பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு நானும் ஸ்டாப் ஆயிருன்னு சொல்லி பார்த்தேன், ரூட்டை திருப்பி விட்டுட்டாங்க. நான் இப்போ உடுமலை ரூட்டில் வந்து போயிட்டுருக்குறேன். பொள்ளாச்சி ரூட்டில் எந்த ரூட்டில் போகிறது என்னன்னே தெரியல, ரூட்டு மாற்றி விட்ருக்காங்க, இதில் வந்துருக்குறோம். ஸோ ப்ளூபி, நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. எங்கன்னா பிசிபி கிளாஸுக்காக ஸ்கை ரிசர்ச் சென்டர் யோகா, இதுதான். இவ்வளோ பெரிய கோயில்,
ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வர சொன்னாங்க. நான் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் ரெண்டு மூணு வேகத்திரையில் பறந்துருச்சு. நான் இதை பற்றி சொல்லணும்னு சொன்னேன்ல, எங்கேன்னா இந்த ரூட்டு, ஐயோ ஒஸ்ட்டு ரூட்டுங்க. நைட் டைமில் வரும்போது நம்ம வந்து நைட் இங்கே வந்ததில் வந்து பார்த்துருப்பீங்க, வந்துட்டு ரூமெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுட்டு வந்து தூங்கியாச்சு. இப்போ காலையில் வந்து எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்கண்ணா? 4:30 இருக்குங்களா? 4:30 எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு போனோம். ஸோ எக்ஸசைஸ் உடற்பயிற்சிக்கு அது எவ்வளோ நேரங்களா? கரெக்டாக 1 மணி நேரம் இருக்குங்க. 1 மணி நேரம். அதுக்கப்புறம் தீப பயிற்சி கால் மணி நேரங்களா? 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரம். இப்போ எங்கே போயிட்டுருக்குறீங்கண்ணா? மணிமண்டபத்துக்கு தவசை. மணிமண்டபத்துக்கு வந்து தவசை வந்து போயிட்டுருக்குறோம். இது பார்த்தீங்களா, இது எங்களோட யூனிஃபார்ம். அண்ணா கூட போட்டிருக்காரு ஒயிட் அண்ட் ஒயிட். அண்ணா பேர் இன்ட்ரோ பண்ணி வச்சிடலாம். அண்ணா உங்கள் பேர் ஸோ நீங்களே சொல்லிடுங்க. ஜெயபாலன். ஜெயபாலன் அண்ணா. ஸோ நாங்கள் வந்து காலேஜ் படிச்சுட்ருக்குறோம். இது வந்து எங்களுக்கு தேர்ட் இயர். நீங்க நான் வந்து யோகா வந்து பார்த்து கட்டு என்ன சொல்றது கத்துக்கிட்டது எங்க மாஸ்டர் அப்படின்னு. இப்படிங்கிறாரு அங்கே போயிட்டு நான் வந்து கன்யூ பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து மணிமண்டபமா. ஸோ இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி ஆக போகுது. ஆனால் எங்கே போயிட்டுருக்குறேங்கண்ணா? கிளாஸுக்கு. இப்போ என்ன கிளாஸுங்க? பிரம்மஞான வகுப்பு. ஆக்சுவலாக வந்து நாங்கள் காலையில் இது முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. ஆனால் காலையில் எப்படி இருந்துச்சுங்க? அருமையான பிரேக்ஃபாஸ்ட். செம்ம சூப்பர். தவம் செஞ்சது ரொம்ப சூப்பர். தவம் செஞ்சது அந்த மணிமண்டபத்துக்குள்ளே போனீங்கன்னா? ஆமாம், அதான் அது அதுக்குள்ள ஒரு இது மாதிரி இருந்துச்சுங்களே. ஆமாம், அதில் தான் ஐயா இருக்காரு. ஐயா உடைய ஐயாரம் அங்கே தான் தவம் செஞ்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சரி சரி சரி, அதுதான் அதில் போட்டுருந்துச்சிங்க. அப்புறம் சரி அங்கே நின்றுருந்தாங்களே பார்க்கலாமே வேணாம். அப்புறம் அப்படியே வந்துட்டுங்க மேலே பூவெல்லாம் பார்க்கலாம் வேணாம்னு வந்துட்டீங்களா? இல்லை இல்லை, நீங்கள் எதுன்னு சொல்லுவாங்களே. இப்போ வந்து எங்களுக்கு கிளாஸுக்கு வந்து டைம் ஆச்சு. ஸோ போயிட்டு அதுக்கு அடுத்தது வந்து கன்டினியூ பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ டைமில் இது ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு வந்து சுற்றி காமிக்கிறேன்.